அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருஷம் நெல்சன் இயக்கத்தில் நம்ம தளபதி விஜய் நடித்த படம் தான் பீஸ்ட்டு இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பை நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதுல அப்படிப்பட்ட எதிர்பார்ப்பு இருந்துச்சு ஆனாலும் கூட இந்த படம் மிகப்பெரிய ஏமாற்றம் தான் கொடுத்துச்சு தயாரிப்பாளருக்கும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கும் தியேட்டர் ஓனர்ஸுக்கும் இந்த படம் மிகப்பெரிய கலெக்ஷன் கொடுத்தாலும் கூட விமர்சன ரீதியாக பார்த்தீங்கன்னா அந்த படத்தை கழுவி கழி ஊற்றுனாங்க ரசிகர்களை கூட பிடிக்கலை அதாவது பொதுவான ரசிகர்கள் யாருமே இந்த படத்தை வந்து பிடிக்கலன்னு சொல்லிட்டாங்க விஜய் ரசிகர்கள் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா படம் நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி உரல் ஓட்டிட்டாங்கன்னு வச்சுங்களேன் ஆனாலும் கூட பீஸ்ட் அப்படின்னா அது வந்து ஒரு மிகப்பெரிய தோல்வி படம் அப்படிங்கிற கரையோடு தான் இப்போ வரைக்கும் இருக்கு இப்போது இந்த படத்தில் நெல்சன் மன்ன மிகப்பெரிய தப்புகளில் மிகப்பெரிய தப்பு என்ன அப்படின்னா மலையாளத்தில் மிகச்சிறந்த ஃபுல்லாக நடிக்கிற அப்படின்னு பேர் அவனு தான் ஷைன் டாம் சாக்கோ அப்படிங்கிறவர் அவரை இந்த பீஸ்ட் படத்தில் வந்து ஒப்புக்கு சப்பானியாக நடிக்க வச்சுக்கிறது அடியால் டைப்பில் ஒரு கேரக்டர் கொடுத்து ரொம்ப என்ன சொல்கிறது ரொம்ப ரொம்ப மட்டப்படுத்தி அந்த படத்தில் வந்து ஒரு கேரக்டர் வச்சுருந்தார் இப்போது அந்த படம் ரிலீஸ் டைம்லையே நம்ம சைகோ இருக்கார் பார்த்தீங்களா சாக்கோ அவர் கடுப்பாகி இந்த பீஸ்ட் படத்தை பற்றி நெகட்டிவான டாக்கை வந்து கிளப்பிட்டார் அதாவது என்னுடைய கேரக்டரையே நெல்சல்கள் வேஸ்ட் பண்ணிட்டாங்க அது மட்டும் கிடையாது விஜய் அந்த படத்தில் தன்னோட காட்சிகளில் நம்பகத்தன்மை கொஞ்சமாச்சு இருக்கா இது துளியாவது இருக்கா இல்லையா அப்படிங்கிற ஒரு துளியோட கவலைப்படாமல் பாட்டுக்கும் நடிச்சுட்டே இருந்தார் ஸோ அப்படின்னு சொல்லி பயங்கரமாக வந்து என்ன சொல்வது கடுப்பை திட்ட இப்போ ரசிகள்லாம் அதாவது மலையாள விஜய் ரசிகள்லாம் அவரை பிடிச்சி காய்ச்ச ஆரம்பித்தாங்க ஸோ ஒரு வழியாக மனுஷன் சில நாட்கள்லேயே மன்னிப்பு கேட்டார் ஆனால் அது அன்னைக்கு தான் இப்போது மீண்டும் பீஸ்ட் படத்தை பற்றி ஒரு கேவலமான விஷயத்த சொல்லியிருக்காரு அவருடைய புது படமான விவேகானந்தா வைரலானு அப்படிங்கிற படத்தோட ப்ரொமோஷனு போயிட்டுருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சியில் என்ன கேக்குன்னா பீஸ்ட் படத்தில் நடித்தது கொடுத்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்க கடுப்பான நம்ம சைனி டாம் சாக்கோ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா பீஸ்ட் படத்தில் நடிக்கும்போது எனக்கு மட்டும் அந்த படத்தில் நம்பிக்கை இருக்கா இல்லையான்னு கேட்குறீங்க எனக்கு தெரியும் அந்த படத்தை போதே இந்த படம் தேராது அப்படிங்கிற நம்பிக்கை இருந்துச்சு என்னை விடுங்கப்பா இந்த படத்தை தயாரித்தாங்களே அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இந்த படம் வந்து ஓடாது அப்படின்னு சொல்ல இப்போது மீண்டும் மலையாள ரசிகர்கள்லாம் நம்ம சாக்கோவை போட்டு இருக்காங்க சோசியல் மீடியாவில் ஸோ இவர் சொன்ன கருத்தில் உங்களுக்கு உடன்பாடு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்